girls trip, family trip, adventure trip, honeymoon trip. GT oda unga holiday super special da. GT Holidays, South India's number one travel brand. You know you're special when you're with GT Holidays. பத்திரிகை இணையதள ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள், நன்றிகள். பன்னிக்குட்டி படம் ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்கும். நான் இது வரைக்கும் சில படங்கள் நடிச்சிருக்கேன். இந்த படம் எனக்கு ஒரு லைஃப்பில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு என்ன கொண்டு போகிற படமாக இருக்கும். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லணும், இந்த படத்தில் நன்றி சொல்லணும். சமீர் சார் சூப்பர் டாக்கிஸ், அவரே சூப்பராக இருப்பார் ஆளே பார்க்குறதுக்கு, ஸ்மார்ட்டாக. அப்புறம் திருப்பி உங்களுக்கு நான் தான் கூப்பிடுப்பேன். அடுத்து நான் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறேன். அனுச்சரன் சார், டைரக்டர் அனுச்சரன் சார், அப்புறம் கருணாகரன் சார், நிறைய பேர், நம்ம ஐயா திண்டுக்கல் லியோனி ஐயா, சிங்கம்புலி அண்ணா, இவங்க கூட நடிச்சதுலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸு, நம்ம அவங்க கூட நடிக்கும் போது நம்ம ராமர் அண்ணன் சொல்லவே தவிர பாருங்கள் எப்படி ஒரு முகம் பாருங்கள், அமைதியான முகம், சாந்தமாக பார்ப்பல, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனிதர். எல்லோரும் கூடயும் நடித்த நம்ம ஹீரோயின் லக்ஷ்மி பிரியா. ஏன்னா லக்ஷ்மி பிரியா வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பரோட்டா கடை வச்சுருப்பாங்க படத்தில், பரோட்டா கடை. அந்த பரோட்டா கடைக்கு நம்ம ஹீரோ போக போல கருணாகரன் பரோட்டாக்கு இருங்க சொல்கிற பரவாயில்ல, சின்ன விஷயம் தான் சொல்கிறேன், அவங்களுக்கு தேவையில்ல, நியூஸ்லாம் மக்களுக்கு கொடுக்கணும், இல்லை மக்கள் பார்க்கணும்ல, தேட்டருக்கு வரணும்ல. பரோட்டா கடையில் இவர் போயிட்டு பரோட்டாக்கு சேருவா சேருவா சேருவான்னு சேருவா சேருவான்னு அவங்கள கூப்பிடுவார். அவங்க வெறும் சேருவா மட்டும் ஊற்றிட்டு போயிடுவாங்க. சேருவாங்களா சேர மாட்டாங்களான்றது வந்து நீங்கள் குடும்பத்தோட சேராட்டோவில் கிளம்பி சேர்ந்து வந்து தேட்டரில் பார்த்தாலும் தெரியும் அவங்க சேர்றாங்களா இல்லையான்ட்டு. அந்த மாதிரி இருக்குது. அது இல்லாமல் நம்ம அண்ணன் யோகி பாபா அண்ணன் தமிழ் திரைப்பட வரலாற்றிலேயே முதல் முறையாக யோகி பாபா அண்ணன் முத்த காட்சியில் நடிச்சிருக்காருங்க. முத்த காட்சியில் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காரு. அந்த சீன் ஹைலைட்டாக இருக்குது. அந்த காட்சியில் நடிக்கும் போது அவர் என்ஜாய் பண்ணதை விட ஷூட்டிங்கில் நாங்கள் அதை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அந்தளவுக்கு ஒரு தரமான காட்சி. டைரக்டர் அனுச்சரன் சார் 5-6 டேக் வாங்கினார். ஆனால் எல்லா டேக்குமே வைக்கப்பட்டார் அண்ணன் முத்தத்தை வாங்குறதுக்கு. இதே நானாக இருந்தால் 45 டேக் எடுத்து 45 முத்தத்தை வாங்கியிருப்பேன் விடாமல். இல்லை அதான் அதான் வீட்டில் போய் கொண்டாடி அடி வாங்கியிருப்பேன். அதானே அதான் அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் மாதிரி நடக்கும். ஸோ அது மாதிரி அண்ணன் யோகி பாபா நல்லா நடிச்சிருக்காரு. இப்போ தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபு எப்படி பிஸியாக இருக்காரோ அதை விட டபுள் மடங்கு பிஸியாக அண்ணன் இருக்காரு யோகி பாபா அண்ணன். ரொம்ப சந்தோஷம் அண்ணனோட நடித்ததில், ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம். அடுத்தது அண்ணன் சிங்கம்புலி அண்ணன், அவரும் வர முடியாமல் போயிட்டுருக்கு காரணங்களெல்லாம். சிங்கம்புலியெல்லாம் எல்லாருமே பயப்படுவாங்க கேட்டாலே. ஆனால் இப்போ அந்த சிங்கம்புலியான வந்து அவரை பார்த்தாலே சிரிப்பு தான் வரும் எல்லாருக்குமே. நகைச்சுவை ஈஸ்வரப்புலி அண்ணன் சிங்கம்புலி கூட நடித்ததில் ரொம்ப சந்தோஷம், பெருமையாக இருக்குது. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய சொல்லியிருக்காரு, தங்கதுரை எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க ரியாக்ஷன்லான்ட்டு. அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம் படத்தில். படத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பாண்டின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த பன்னிக்குட்டியை தேடி பிடிக்கிறதுக்கு நாங்கள் பட்ட கஷ்டம் இருக்குது பாருங்கள். அடாடாடாடாடா வைரமுத்து சா ஸ்டைலில் சொல்லணும்னா, நாங்கள் பட்ட பாடு நாய்படுமா பேய்படுமா கடையும் தயிர்படுமா காஞ்சிபுரம் தறிபடுமா அப்படின்ற மாதிரி எங்களோட சேர்ந்து ப்ரொடியூசரை பாடுபட்டிருக்காரு. அதத்தில் சொல்லி ஆகணும். டைரக்டர் எல்லாம் ஃபுல் டீமு ஒர்க் பண்ண எல்லாருமே, அந்த ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணவங்கலேருந்து கேமராமேன்லேருந்து அண்ணா ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே வந்து ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணோம் அந்த படத்துக்காக. மலை மேலெலாம் போய் ஷூட்டிங் பண்ணாங்க. வெயில் மழை எல்லாத்தையும் கடந்து ரொம்ப ஒரு அருமையான ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னும் சார் அப்போ அடுத்து நானே கூட ஆரம்பிச்சிடலாம் எல்லாருமே. ஆ ஓகே சார், இங்கேருந்து நான் கூப்பிட ஆரம்பிச்சிடறேன் நெக்ஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இருங்க நானே கூப்பிட்றேங்க. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? ஆனால் உண்மையிலே வந்து ஒரு காலத்தில் வந்து எல்லாமே ஸ்டாண்டப் காமெடி பண்ணுவாங்க. ஸ்டாண்டப் காமெடி பண்ணால் கால் வலிக்கன்னு சிட்டிங் காமெடி பண்ணி உக்காந்துக்கிட்டு அவர் வேறு யாருமே இல்லை அண்ணன் திண்டுக்கல் லியோனி தான். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் சார், சன்னி லியோனிக்கும் திண்டுக்கல் லியோனியானதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன தெரியுமா, கிளாமராக இருந்தால் அது சன்னி லியோனி, ஹியூமராக இருந்தால் அவர் திண்டுக்கல் லியோனி. அண்ணன் அவர்களை வருக வருக நான் மேடை கேட்கிறேன். சார் ரீசெண்டாக அவங்களை இன்ஸ்பயர் பண்ண ஒரு இயக்குனர் நம்ம இண்டஸ்ட்ரியில், அது ஒன்னோட அடங்கவே அடங்காது. இப்போ லோகேஷ் கனகராஜ், இப்போ உடனே சொல்லணும்னா லோகேஷ் கனகராஜ் எப்படி தொடர்ந்து இத்தனை படங்களை வந்து ஒரு ஹிட் கொடுக்குறாரு, எக்ஸ்பெக்டேஷன்ஸை எப்படி வந்து ஒரு சமாளிக்கிறாரு.